ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard 3rd term சயின்ஸ் யூனிட் 1 அவர் என்விரான்மெண்ட். அதில் எவால்யூவேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோமன் லெட்டர் 1. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கே கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது சரியான ஆன்சரோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொடியூசஸ் மோர் மில்க், அதிக அளவில் பால் கொடுக்கும் அனிமல் எது? கவ், யாக், பஃபலோ, கோட். பஃபலோ, இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், பவுல்ட்ரி ஃபார்மிங் இஸ் ரேரிங் அண்ட் ப்ரீடிங் ஆஃப், பறவை பண்ணைகளில் எது அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன? அப்படின்னா சிக்கன்ஸ், கவுஸ், ஏவியன் ஸ்பீசியஸ், அனிமல். எது அப்படின்னா ஏவியன் ஸ்பீசிஸ், இதுதான் சரியான ஆன்சர். பறவை இனங்கள் சொல்லுவோம். தேர்ட் ஒன், டேஷ் இஸ் தி பெஸ்ட் ஃபெர்டிலைசர், எது ஒரு மிகச்சிறந்த உரம்? வெர்மி கம்போஸ்ட், ஃப்ரூட்ஸ், சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர், யூரியா. வெர்மி கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட், இதுதான் மண்புழு உரம் சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் மோர் ப்ராஃபிட்டபுள் தென் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை விட லாபகரமானது எது? டெய்ரி ஃபார்ம், ஃபார்மிங், கல்டிவேஷன், பவுல்ட்ரி ஃபார்மிங். ஃபிஃப்த் ஒன், பவுல்ட்ரி ஃபார்ம் இஸ் ஃபேமஸ் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு, பறவை பண்ணை தொழில் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபேமஸாக இருக்குன்னா அரியலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர். நாமக்கல். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், தேர் ஆர் டேஷ் ப்ரீட்ஸ் ஆஃப் கேட்டில் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து இந்த கால்நடை இனங்கள் வந்து எத்தனை வகை இருக்குன்னா 26 ப்ரீட்ஸ் ஆஃப் கேட்டில் இன் இந்தியா. செகண்ட் ஒன் பாருங்கள், த மில்க் ஆஃப் டேஷ் ஹாஸ் மோர் நியூட்ரியன்ஸ் தென் கவுஸ் மில்க், பசுமாட்டினுடைய பாலை விட எந்த எதனுடைய பால் வந்து அதிக ஊட்டச்சத்து இருக்கும் அப்படின்னா த மில்க் ஆஃப் பஃபலோ. தேர்ட் ஒன், டேஷ் கண்டெயின்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர், எதில் அதிக அளவில் நார் சத்து இருக்குது? ரஃபேஜ் அப்படின்னா சக்கைன்னு சொல்லும், அதில் தான் நார் சத்து அதிகமாக இருக்குது. ஃபோர்த் ஒன், ட்ராப்பிங்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் டேஷ், பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளுடைய எச்சம் வந்து எதுவாக பயன்படுது? மென்யூர், உரமாக பயன்படுது. ஃபிஃப்த் ஒன், வெர்மி கம்போஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டேஷ் இன்டு எ நியூட்ரியன்ட் ரிச் ஃபெர்டிலைசர், மண்புழு உரமாக்கல்னா எந்த சத்து நிறைந்த உரமாக மாற்றுவதாகும் அப்படின்னா ஆர்கானிக் வேஸ்ட், கரிம கழிவுகளை வச்சு தான் சத்து நிறைந்த உரமாக மாற்றுவது, ஆர்கானிக் வேஸ்ட். தேர்ட் ஒன், மேட்ச் தி ஃபாலோயிங், இது நான் படிக்கிறேன், அப்புறம் நான் கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணுறேன். ஸ்ருதி, ஒயிட் ரெவல்யூஷன், லேயர்ஸ், கிரீன் மென்யூர், கேட்டில், எக், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லெகுமினஸ் பிளான்ஸ், பஃபலோ மில்க். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ருதி அப்படின்னா அது பஃபலோ. ஒன், ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மில்க், வெண்மை புரட்சின்னு சொல்லுவோம் மில்க். லேயர்ஸ், முட்டைக்கோழி, எக், தேர்ட் ஒன். கிரீன் மென்யூர், லெகுமினஸ் பிளான்ஸ், பருப்பு வகை தாவரங்கள். கேட்டில், கால்நடைகள், எதுக்கு பயன்படுது? டிரான்ஸ்பரேஷன். ஓகேவா?
ஃபோர்த் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் தி ஸ்டேட்மெண்ட். இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ட்ரூ போடுங்க, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் போடுங்க. ஃபார்மிங் இஸ் டன் ஆன் எ கமர்ஷியல் ஸ்கேல், பண்ணை தொழில் வியாபார நோக்கில் செய்யப்படுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அப்போ ட்ரூ போடலாம். வெர்மி கம்போஸ்ட் கேன் பி யூஸ்டு டு கிளீன் சீவேஜ், மண்புழு உரத்தை வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க, கண்டிப்பாக அதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அப்போ ட்ரூ. லெகுமினஸ் பிளான்ஸ் ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் தி லீவ்ஸ் ஆஃப் தி பிளான்ஸ், பருப்பு வகை தாவரங்கள் வந்து தாவர இலையில் நைட்ரஜனை வந்து சேமித்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. இலையிலையா சேமித்து வைக்குது? இல்லை, இந்த வேர் முண்டில் தான் சேமித்து வைக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நாமக்கல் டிஸ்ட்ரிக் இஸ் ஃபேமஸ் ஃபார் டெய்ரி ஃபார்ம், நாமக்கல் மாவட்டம் வந்து பால் பண்ணைக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், ஏன்னா அது வந்து கோழி பண்ணைக்கு தான் ஃபேமஸ், நம்ம படித்தோமா இல்லையா, அதுதான். அப்போ இது ஃபால்ஸ். முரே இஸ் எ பஃபலோ பிரீட், முர்ரான்றது எருமை மாட்டினுடைய ஒரு இனம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆன்சர் ப்ரீஃப்லி, வாட் இஸ் ஃபார்மிங், பண்ணை வளர்ப்பு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க, இதுதான். ஃபார்மிங் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் ரெய்சிங் லைவ் ஸ்டாக், இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்குரிய ஆன்சர். ஃபார்மிங் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் ரெய்சிங் லைவ் ஸ்டாக். Mention the types of farming. பண்ணை வளர்ப்பின் வகைகள்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71 கடைசியில் இந்த ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்குது பாருங்கள், லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம்ஸ், மிடில் சைஸ்டு அண்ட் ஸ்மால் சைஸ்டுன்னு இருக்குதுன்னு, அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம்ஸ், மிடில் சைஸ்டு ஃபார்ம்ஸ், ஸ்மால் சைஸ்டு ஃபார்ம்ஸ். தேர்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் பவுல்ட்ரி ஃபார்ம், பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கணும். என்ன அர்த்தம்னா பறவை பண்ணை குறித்து எழுதுகன்னு அர்த்தம். இப்போ பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம், இன் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் ஏவியன் ஸ்பீசிஸ் ஆர் ரேட் அண்ட் பிரெட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எக், மீட் ஆர் போத், இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபவுல்ஸ், டக்ஸ், கீஸ், டர்க்கீஸ் and some varieties of pigeon are the most commonly reared species. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இதுதான் தேர்ட் ஒன் பாயிண்ட், ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பவுல்ட்ரி இன்க்ளூட்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஹேச்சிங், ரேரிங், ஹவுசிங், சானிடேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் அண்ட் எ சவுண்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம், இது தேர்ட் பாயிண்ட்டு. இதுதான் தேர்ட் கொஸ்டின்குரிய ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு இது, இது வரலையோ, தேர்ட் பாயிண்ட் வந்து இதோ இதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஃபோர்த் ஒன், வாட் இஸ் ஃபார்ம் யார்ட் மென்யூர், விலங்கு எரு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 79 எடுத்துப்போம், அனிமல் மென்யூர், அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபார்ம் யார்ட் மென்யூன்னு சொல்லுவோம். காமன் ஃபார்ம் ஆஃப் அனிமல் மென்யூர் இஸ் தி ஃபார்ம் யார்ட் மென்யூர், இதில் ஆரம்பித்து அப்படியே இந்த பாருங்கள், இட் இன்க்ரீசஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் டு ஹோல்ட் மோர் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ், இதுவரையிலையும் இந்த ஃபோர்த் கொஸ்டின்குரிய ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 80. Earthworms eat the organic waste and excrete it in the form of castings. This is known as vermicompost. இதுதான் அந்த குவெஸ்டின்குரிய ஆன்சர். ரோமன் லெட்டர் சிஸ்ட். ஆன்சர் இன் டீடைல், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸ்,
விலங்குகளுடைய பயன்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கலாம். ரோமன் லெட்டர் 6th 1 ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் யூசஸ் கொடுத்துருக்காங்க தானே. இதுலேருந்து ஆரம்பித்து லெதர் குட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் கேட்டில் ஹைட்ஸ் இதுவரையிலையும் எழுதணும். ஓகேவா? ஹவ் வில் யூ மேனேஜ் எ பவுல்ட்ரி ஃபார்ம், பறவை பண்ணையை எவ்வாறு நிர்வாகிப்பான்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கணும். பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட், பவுல்ட்ரி பேர்ட்ஸ் நீட் எ கிளீன் என்விரான்மெண்ட். ரோமன் லெட்டர் 6th செகண்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் நீட் எ கிளீன் என்விரான்மெண்ட், த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஷுட் பி டேக்கன் இன் ஆர்டர் இன் டு அவாய்ட் டிசீசஸ். இதுலேருந்து ஆரம்பித்து டைம்லி வேக்சினேஷன் இஸ் நெசசரி டு ப்ரிவெண்ட் டிசீசஸ் இதுவரையிலையும் எழுதணும். அதுதான் ஹவ் வில் யூ மேனேஜ் எ பவுல்ட்ரி ஃபார்ம் அந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். இதோடு இந்த எவாலுவேஷன் கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.